channel la neenga first time paakreenga marakama subscribe pannittu pakkathula irukka bell icon press pannunga ungalku future notifications vandu serum. Thank you. Friends, welcome to VV Trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல ABCD bread toast, apples, bananas, cream with dates வச்சு நம்ம ஒரு bread toast பண்ண போறோம். அதுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு banana ரெண்டும் வந்து நல்ல குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிளை மட்டும் ஒரு கோர்ஸா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பனானாவை நம்ம வந்து கிரைண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ இல்லனா பட்டர் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள்ஸை போட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பனானாஸையும் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபோக் ஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேக் சைடு யூஸ் பண்ணி நல்லா அப்படி மேஷ் பண்ணிவிட்டு அந்த நெய்யோட ஆப்பிள்ஸ் பனானாஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பிளெண்ட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது நல்லா வந்து பிளெண்ட் ஆகும். இதில் வந்து நான் வெறும் ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பழத்துலேயே வந்து நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடாமல் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து போக போக ஆறிடுச்சுன்னா வந்து கெட்டியாயிடும். ஸோ அது தண்ணி விட்டோன்னா லைட்டாக வந்து ஆற வச்சிடலாம் இதை. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டேன். நான் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆற வச்சோடனே இந்தளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3, அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா திக்கான பேஸ்ட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரெட்டோட ஓரங்களை வந்து சீல் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃப் கூட 1 பிஞ்ச் வந்து ஏலக்காய் தூளும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஹனியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஹனி வந்து எப்பவுமே கூலாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போயிடும். ஸோ இது கூட நான் வந்து ஒரே ஒரு டேட்ஸ் எடுத்து அதில் இருக்கிற விதையை நீக்கிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டேட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த ஸ்டஃப்க்கு ஒரு 4 ப்ரெட் இருந்தால் போதும். அதோட ஓரங்களை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். நான் வந்து ஹோல் வீட் ப்ரெட், அதாவது ஃபுல்லாக அதில் கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரெயின்ஸ் இல்லாத மாதிரி சாதா ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா மைதா ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ்லேயும் ஓரங்களை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோலர் யூஸ் பண்ணி அதை மெதுவாக வந்து ரோல் பண்ணணும். எதுக்குன்னா இதை வந்து நல்லா ஸ்லிம் ஆக்கிறதுக்காக. அப்படியே வச்சோன்னா அது ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஸ்லிம் ஆக்கிறதுக்காக ரோலர் யூஸ் பண்ணி ஜென்டலாக வந்து ரோல் பண்ணணுங்க. ஸோ அந்த மாதிரி மெதுவாக பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைனா ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். ஸோ அதனால் மெதுவாக ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி போட்டு ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்லிம்மாக வரும். மேக் ஷூர் நீங்கள் அந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மணி நேரம் முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும், உங்களால் ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணோன்னா இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க. இந்தளவுக்கு ஸ்லிம்மாக இருந்தால் போதும். ரொம்ப வந்து திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க நம்ம ஸ்டஃப் வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டஃப் வச்சுட்டு நம்ம இப்போ ஓரங்களை வந்து சீல் பண்ணணுங்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடி மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து அந்த ப்ரெட்டு ஓரங்களில் 4 சைட்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், ரொம்ப நிறைய அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணோன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த மைதானில் நல்லா ஒட்டிக்கும். உங்களை ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட்டு மெதுவாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த ஸ்டஃப் வந்து உள்ளே நல்லா கரெக்டாக பேக் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வந்து அந்த ஓரங்களை வந்து லைட்டா தண்ணியில டிப் பண்ணிட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே 2-3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு அதையும் தண்ணியில நல்லா டிப் பண்ணிட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சோ அது கூட பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி திருவுனது கூட சால்ட் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு போண்டா மாதிரி சுட்டா சூப்பரா இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் மற்ற பிரெட் ஸ்லைஸஸும் வந்து நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம அதை டோஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பேன் ஹீட் பண்ணிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரோ இல்ல கீயோ ஊத்திடலாம். போட்டுட்டு 2-2 ஸ்லைசஸாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் அட் ஏ டைம் போட வேணாம். ஸோ போட்டுட்டு அது மேலேயும் லைட்டாக வேணும்னா நீங்கள் பிரெட் பட்டர் இல்லைன்னா கீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் அது உள்ளே நல்லா குக் ஆகும். ஸோ வந்து நல்ல மீடியம் ஹீட்டை யூஸ் பண்ணி இதை குக் பண்ணணும். நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது இது அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஆறுனோன்னு தான் இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எல்லா பிரெட் ஸ்லைஸஸும் நான் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கஸ்டர்ட் க்ரீம் வச்சுருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கஸ்டர்ட் க்ரீம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஹனியும் நான் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப குயிக்கான டைமில் செஞ்சிடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் இது. உங்களோட டிஃபன் பாக்ஸ் குழந்தைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதும் கொடுத்து அனுப்பலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.